எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் ஜாஸ்மினின் தினமொரு பலனில் இன்றைய பலனாக நாம் பார்க்கவிருப்பது நான் போதைப் பொருளுக்கு அடிமையா அதாவது செவிலியர்கள் எளிதாக போதைப் பொருளுக்கு அடிமையாவது உண்டா அவர்களின் வேலை நேரங்களின் போது சில வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்வது உண்டா என்ற பரவலான தவறான சந்தேகங்கள் பொதுமக்களிடையே இருப்பதை நாம் அறிந்ததே அதற்கு நான் அறிந்த சில உண்மைகளை விதைத்திடும் ஒரு அவ்வளவுதாங்க பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது கீட்டமின் புரோஃபால் பெத்தடின் டைசிபாம் மிடசோலம் மார்பின் இவை அனைத்தையும் எல்லா மருந்துகளும் வைக்கும் இடத்தில் வைக்க முடியாது மற்றும் வைக்கக்கூடாது நான் குறிப்பிட்ட அனைத்து மருந்துகளும் நார்காட்டிக் ட்ரக்ஸ் என அழைக்கப்படும் மற்றும் இவ்வகையான ட்ரக்ஸை அண்டர் லாக்கில் தான் வைக்க வேண்டும் ஒவ்வொரு ஷிப்டிலும் ஒரு செவிலியரின் அதாவது ஒவ்வொரு ஒரு பாதுகாப்பில் மட்டும்தான் அந்த லாக்கினுடைய சாவி இருக்கும் அடுத்த ஷிப்டுக்கு வருபவர்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த சாவியை வைத்திருப்பவர்கள் அந்த மருந்துகளை தன்னிச்சையாக பயன்படுத்த முடியாது அதை பயன்படுத்த வேண்டுமென்றால் மருத்துவரின் ஆர்டரும் மற்றும் அதே மருத்துவரின் கையெழுத்துடன் கூடிய தனிப்பட்ட நார்கோட்டிக் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார்முடன் ஓபன் செய்த எம்டி ஆம்பிளும் கணக்கில் வைக்க வேண்டும் அதாவது அந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு காலியாக உள்ள அந்த ஆம்பிளையும் அந்த பாட்டிலையும் கணக்கில் வைக்க வேண்டும் தவறினால் அல்லது எம்டி ஆம்பிள் ஃபுல் ஆம்பிள் மிஸ் ஆனால் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் பாரபட்சம் பார்க்கப்பட மாட்டார்கள் யாராக இருந்தாலும் மற்றும் அந்த நோயாளியின் பெயர் வயது என்ன காரணத்திற்காக அந்த மருந்தை பயன்படுத்தினார்கள் என்பதுவும் மற்றும் தேதியுடன் நேரமும் அந்த நார்கோட்டிக் பிரஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒருவேளை தவறி உடைந்து விட்டால் அந்த உடைந்த ஆம்பிளை உடைத்தவர் உடைந்த இடத்திலிருந்து எடுக்கக்கூடாது மற்றும் அந்த இடத்தை சுத்தமும் செய்யப்படக்கூடாது பார்மசிஸ்ட் சூப்பர்வைசர் மற்றும் செக்யூரிட்டி பார்வையிட்டு முறைப்படி ஆக்ஷன் எடுக்காதவரை இதையெல்லாம் மீறி வாய்ப்புகள் இல்லை என நான் நினைக்கின்றேன் அப்படி ஏற்பட்டால் அது மன்னிக்க முடியாத குற்றம் மற்றும் அப்படி ஏற்பட்டாலும் சுலபமாக வெளிப்பட்டுவிடும் பிறகு ஆக்ஷனும் எடுக்கப்படும் எப்படி என்றால் ட்ரக் அடிக்ட் நபர்களை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம் நிறைய பொய்க் காரணங்களை அடிக்கடி கூறுவார்கள் மற்றும் அவர்களின் குரலில் குளறுதலும் நடவடிக்கைகளில் மாறுதலும் இருக்கும் இவ்வாறு சந்தேகம் ஒருவரின் மேல் ஏற்படும் போது மேலிடத்திலிருந்து ரிப்போர்ட் கண்காணிப்பாளர்களால் கொடுக்கப்பட்டு ஆக்ஷன் எடுக்கப்படும் ஆனால் இந்த தவறும் தொடர்ச்சியாக ஏற்பட வாய்ப்பில்லை என்பதே என் கருத்து சிக்கிள் செல் அனிமியான்னு ஒரு நோய் உண்டு இவர்களுக்கு ஒரு கண்டிஷன் என்னில் தாங்க முடியாத அளவிற்கு உடல் வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வருவார்கள் அவர்களுக்கு இன்ஜெக்ஷன் மார்பின் கொடுப்போம் அது இல்லாத பட்சத்தில் இன்ஜெக்ஷன் பெத்தடின் கொடுக்க கூறி மருத்துவர்கள் எழுதுவார்கள் ஆனால் அந்த நோயாளிகள் இன்ஜெக்ஷன் பெத்தடினுக்கு விரைவில் அடிக்ட் ஆகி விடுவார்கள் அதனால் அந்த நோயாளி ஈச் ஷிப்டிலும் வருவார்கள் அந்த சமயங்களில் உண்மையான இன்ஜெக்ஷன் பெத்தடின் கொடுக்க மருத்துவர்களே அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு பெயின் கில்லர் மருத்துவர் கூறும் இன்ஜெக்ஷனை பெத்தடின் என்று பொய் கூறி நோயாளிகளுக்கு கொடுப்பதோடு அவர்களையும் நம்பவும் வைப்போம் அது கூட அந்த நோயாளியை பாதுகாப்பதற்காக தான் இப்படி நோயாளிகளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பணிபுரியும் செவிலியர்கள் எங்கனம் தன்னுடன் வேலை பார்க்கும் சக ஊழியரை அதாவது பொருளுக்கு ஆளாக முடியும் என நான் நினைக்கின்றேன் செவிலியர்கள் பொருளுக்கு அடிமையாவதை விட தங்களின் குடும்ப சூழலின் காரணமாக மனதளவில் பாதிக்கப்பட்டு செவிலியரின் வாழ்க்கை இப்படித்தான் இதுதான் விதி என்ற முடிவிற்கு வருவதோடு நடைப்பிணமாக தொண்டாற்றி வாழ் ார்கள் என்பதுதான் உண்மை என எண்ணி இப்பதிவை பதிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி